ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். கண்டுபிடிக்கலாமா? சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது. நான் சொல்லல, இப்ப என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார். ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இல்ல, சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை. ஏனென்றால் தனது கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். அதற்கு இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் அதிமுகவை சார்ந்தவர், அதற்கப்புறம் விசிகாவை சார்ந்தவர், இன்று பாமகவை சார்ந்தவர் வெட்டின ஜிப்மரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆக அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இறுதி சொற்பொழிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார். நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். நாம் அதில் சேர்க்க மாட்டோம், சேர மாட்டோம் என்று சொல்கிறார். ஆக அரசியல் பின்புலம் இருக்கிறது. அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே ஏன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது வடசென்னை முதலமைச்சரின் தொகுதியும் இந்த வடசென்னைக்குள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வடசென்னை பல அராஜகத்திற்கும் பல குற்றங்களுக்கும் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பல ஏழைகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆக இது உடனே விசாரிக்கப்பட வேண்டும். முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து. கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம், இங்க வந்து என்னன்னு கேட்க மாட்டோம். உடனே செயல இறங்கினாலும் நான் மத்தவங்க அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்களாம். இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் தமிழகத்தில், அரசியல் கொலை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மன வருத்தத்தோடு நான் பேசுகிறேன்.